ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ வந்து சென்னை போயிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் துபாய் போகிறாப்புல, அதுக்காக நாங்கள் ஏற்றி விடுறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் சென்னை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ கிளிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பக்கம் ஏரியாவில் இந்த கொஞ்சம் மலை சைடெலாம் இருந்துச்சு, அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். அப்படியே பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் போகணும். போகிற வழியில் காலையிலே கிளம்பி வந்ததுனால ஹோட்டலில் ஏதாவது ஃபஸ்ட்டு டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகலான்ட்டு, ஏன்னா ஏர்போர்ட் போனால் ஒரு நாள் ஃபுல்லாயிரும், எங்களுக்கும் ஃப்ளைட் வந்து மிட் நைட்டில் தான் அப்படிங்கிறதுனால ஹோட்டலுக்கு போயிட்டு போகலான்ட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பாலாஜி பவன் சைவபுரம் ஹோட்டலுக்கு தான் போனோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகணும்னா கொஞ்சம் கிட்டே இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட் போகலான்ட்டு அங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மீல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், எல்லாம் வந்துருந்துச்சு. சாப்பாடு நல்லாவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா நீட்டாகவும் ஷேவ் பண்ணாங்க. அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே வந்து கோவிட் சீட் வேக்சின் போட்டு அதில் வந்து ப்ரூஃப் போட்டிருந்து எல்லாருக்கும் சேவ் பண்ணாங்க. மாஸ்க் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடி வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, பைபாஸ் ரோடுங்கிறதுனால தாம்பரம் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட் உள்ளாருக்கு இப்போ தான் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் போகிறதுக்காக உள்ளாருக்க வண்டி போயிட்டுருக்கு. ஏர்போர்ட்டில் போய் இறங்கினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அங்கே என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஏர்போர்ட் உள்ளாருக்க வண்டி மூவ் ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஸ்போர்ட்டு, மற்ற ப்ரூஃப் ஐட்டம் எல்லாம், ஜிடிபிஆர் அப்ரூவ்டு, பிசிஆர் டெஸ்ட்டு ப்ளஸ் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏர்லைன்ஸ்க்கு காரங்கிட்ட போயிட்டு எல்லா ப்ரூஃபையும் காமிச்சிட்டு நம்ம வந்து ரேபிட் பிசிஆர் டெஸ்ட்டுக்குள்ளே ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணிவிட்டு நாங்கள் டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு 4 hours வெயிட்டிங் பண்ணி நிற்கணும். அதுக்காக நாங்கள் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இனிமேல் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு வாங்கின கையோட நெக்ஸ்ட்டு லக்கேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். டோக்கன் ரெடியாக வச்சுருக்கோம். அவங்க எப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போ நாங்கள் போய் சப்மிட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எடுக்கணும். டெஸ்ட்டு எடுத்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டால் நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பிசிஆர் டெஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். இதுதான் அந்த டெஸ்ட் எடுக்கிற இடம். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பார்கோடு மூலமா ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் நம்ம மொபைல் ஆப்பிலேயே நம்ம செஞ்சுக்கலாம். அதுதான் அதுக்காக தான் இந்த பார்கோடு வச்சுருக்காங்க. நாங்கள் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எமிக்ரேஷன் முடிச்சுட்டு, போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ தாங்க வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ளைட் ஏற போகிறாங்க, நாங்களும் வெளியாகி கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒருத்தர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதான் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில், யாரும் ஃப்ளைட் துபாய்க்கு போகிறவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே ரிப்ளை உங்களுக்கு தர்றேன். ஒரு சின்ன ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ஒரு இது போடணுங்கிறதுக்காக நான் தெரிவிச்சு